Verse 23 and 24. வசனங்கள் 23 24. But the hour cometh and now is when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship him. உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். We are learning about this financial blessing that God wants to bring into our life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை குறித்து நாம் கற்று வருகிறோம். And tonight I want to teach you on the sparrow faith which has to be established in each and every one of our life. இந்த நேரத்திலே நான் தேவன் என் வாழ்வின் ஆதாரம் என்று ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். You know, you might be wondering what is there in sparrow faith. ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Does a sparrow require a faith? ஆகாயத்து பட்சிகளுக்கு ஒரு விசுவாசம் தேவையா என்று நினைக்க கூடும். But you know, anything that God has created, you know, we can learn that, you know, God can teach through each and everything that God has created in this world. கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற எல்லா சிருஷ்டிகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள அநேக பாடங்கள் உண்டு. From the life of the sparrow, you know, we can see that, you know, they had made God as their source. கர்த்தர் படைத்திருக்கிற இந்த ஆகாயத்து பட்சிகளின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருப்பது கர்த்தரே ஆதாரம் என்பதே. You know, when you change that in your life, you will see everything gets disorder in our day-to-day living. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனே மூல ஆதாரம் என்பதை விட்டு ஒழித்தீர்களானால் விட்டுவிட்டீர்களானால் எல்லாமே குழப்பத்திற்கு உள்ளாக. Here we read in this passage which says about the truth and the spirit. இந்த நாம் வாசித்த இந்த பகுதியிலே யோவான் 4:23-24 வசனத்திலே உண்மையோடும் ஆவியோடும் என்பதை நாம் வாசிக்கிறோம். Truth is something which we have to know through the word of God. உண்மை என்பது நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள விரும்புவது. And that truth will give you an experience of being led by the Holy Spirit, what you have to do, when you have to do, and how you have to do. அந்த உண்மையானது ஆவிக்குரியவர்களாய் ஆவியில் நாம் எப்படி வளர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்று தருகிறது. So how a Christian relates money in his life is the indicator of his or her understanding regarding God's grace which God brings into our life. எவ்வாறு ஒரு கிறிஸ்தவன் தன்னை தான் எவ்வாறு பணத்தோடு அவனை தன்னை தொடர்புபடுத்திக் கொள்கிறான் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. Your indication regarding your money will show you whether you have understood the grace of God properly by applying the truth and the spirit of God into it. உங்களிடத்திலுள்ள உங்கள் பொருளாதாரம் கர்த்தருடைய கிருபையை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை கற்றுணர உணரும். You know, all of the goodness that we receive is through the grace of God. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளுமே தேவனுடைய பரிதான கிருபையினாலே. You know, is there anyone who say it is out of my hard, you know, work that I received anything? உங்களில் யாராவது சொல்லுவீமா என்னுடைய கடின உழைப்பினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று? We have to put our hard effort, but you know, God is the one brings success into what we put our effort. நாம் நம்முடைய கடின உழைப்பை போட வேண்டியது இருக்கிறது, ஆனாலும் அதிலே வெற்றியை கொடுப்பது கர்த்தர்தான். And that's why, you know, the grace of God will give you an understanding about the truth and the spirit regarding how you handle and how you use your money, keeping, you know, God as the source and the resource that he brings into your hand. தேவனுடைய கிருபையானது நாம் எது உண்மை எது ஆவியோடு இருக்க வேண்டும் என்பதையும் பணத்தை குறித்து பொருளாதாரத்தை குறித்து நாம் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. Operating, you know, the principle in God's system and how you operate your money in the world system should give you an understanding whether you are handling your money with the grace which leads to, you know, bring out the experience of truth and spirit. உங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுடைய நியமத்தின்படி கையாளுகிறீர்களா அல்லது உலக நியமத்தின்படி கையாளுகிறீர்களா என்பதை பொறுத்து நாம் நமது பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு
எது உதவும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Whether we are applying the grace of God into the money that God brings into our hand. நாம் கர்த்தர் நமக்கு அருளுகின்ற அந்த பணத்திலே அந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலே தேவனுடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You got to remember in God's system giving and receiving takes place. தேவனுடைய நியமத்தின்படி பார்க்கும்போது கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் தேவனுடைய பரிதான கிருபையாய் இருக்கிறது. You know throughout the Bible you can see you know God's system is like this you become a person in giving and receiving. வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்களானால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கொடுப்பதிலும் அதே சமயம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலும் நாம் பார்க்கிறோம். But in the world system it's different. ஆனால் உலக நியமத்தின்படி பார்த்தால் அது முற்றிலும் வேறுபாடானது. The world system will say you to buy and sell. உலக நியமம் சொல்லும் வாங்கு விற் என்று. You know buying and selling is world system. வாங்குவதும் அதை விற்பதும் பணமரிமாற்றம் செய்வது உலக நியமத்தின்படி. But in God's system giving and receiving is the method. ஆனால் தேவனுடைய நியமமோ கொடுப்பதும் அதே சமயம் பெற்றுக்கொள்வதும் அவருடைய கிருபையினாலே உண்டாகிறது. Your giving and your receiving is the direct manifestation of God's grace in your life. நீங்கள் கொடுப்பதும் நீங்கள் பெற்றுக்கொள்வதும் நேரடியாக தேவனிடத்திலிருந்து வருகின்ற நன்மையா இருக்கிறது. You know, but in the buying and selling, you know, it is not the direct thing, but it becomes a place where you use your buying and selling to do an exchange. ஆனால் நீங்கள் உலக நியமத்தின்படி பார்ப்பீர்களானால் வாங்குவதும் விற்பதும் ஒரு குறிப்பிட்ட உங்கள் பண பரிமாற்றம் பண வர்த்தனைக்குரியதாக இருக்கிறது. You know, there's an exchange taking place through your buying and selling. அதன் மூலமாக ஒரு பண பரிமாற்றம் நடைபெறுகிறது. You know, a small example, when you buy, you know, your money is going out of your hand. உதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த பொருளுக்கு நீங்கள் அதற்குரிய காசை கொடுக்கிறீர்கள். And especially if you are not satisfied in what you have bought, you know, you are really upset about your exchange of money. குறிப்பாக நீங்கள் வாங்கின பொருள் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்றால் உங்கள் பண முறையானது குறித்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். You know, but you know, here in God's kingdom, you know, in God's system, you know, you don't have to worry about, you know, what you give or what you receive. ஆனால் இங்கே தேவனுடைய நியமத்தின்படி அவருடைய பரிதான கிருபையை நாம் கொடுப்பதால் நான் பெற்றுக்கொள்வதாலும் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. Because you know it completely you know operates by the grace of God through your giving and receiving. இது முழுவதுமாக தேவனுடைய பரிதான கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது நாம் பெற்றும் கொள்கிறோம். You know we are unworthy to receive, we are unworthy to give. நாம் கொடுப்பதற்கும் தகுதி இல்லை, நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி இல்லை. But the grace of God makes each and every one of us to you know be in a position to receive and give to the Lord. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை கொடுப்பதற்கும் தகுதியாக்குகிறது, நமக்கு பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியாக்குகிறது. Because it's God's method. அதுவே தேவனுடைய முறைமையாய் இருக்கிறது. But buying and selling was you know was created by human you know ideas. ஆனால் வாங்குவதும் விற்பதும் மனிதர்களுடைய ஒரு கற்பனையான ஒரு வழக்கமாக இருக்கிறது. When it comes through your giving and receiving through God's grace, you know, it operates a little differently. ஆனால் நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே கொடுத்து பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது ஒரு வித்தியாசமான வாழ்வுக்குள்ளாக உங்களை நடத்தும். You know, some people will say, I will give, God should meet all my needs. சிலர் சொல்வார்கள், நான் கொடுப்பேன், கர்த்தர் அதனால என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று. No, no, that's not how God is going to operate in his system. கர்த்தர் அவருடைய முறையின்படி அதன்படி அவர் ஒத்துப்போகிறவர் அல்ல. One thing God will remind you is, you are unworthy to receive and you are unworthy to give. ஒரு காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார், நீங்கள் கொடுப்பதற்கும் தகுதி இல்லாதவர்கள், பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி இல்லாதவர்கள். But God's grace has made you to come to a position to give and to receive. ஆனால் தேவனுடைய கிருபையானது உங்களை பெற்றுக்கொள்ள தகுதியாக்குகிறது, அதே சமயம் கொடுப்பதற்கும் உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. That's why you know understanding you know the grace of God in your giving and receiving brings great change in your financial life. எனவே தான் தேவனுடைய கிருபை உங்கள் நீங்கள் கொடுப்பதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்வதிலும் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. You know we always hear this kind of you know words from you know people who take offering. நீங்கள் காணிக்கை எடுப்பவர்களிடத்திலே இந்த மாதிரியான பழக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். You know they will say if you are especially going through a financial lack and you have a lot of need, you know through sowing and reaping you will see God will meet all your needs. நீங்கள் ஒருவேளை பொருளாதார வாழ்விலே பின்னடைவை சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் விதைங்கள் அறுவடை கர்த்தர் கொடுப்பார் என்று யாராவது சொல்வதார்கள், மற்றவர்கள் சொல்வார்கள். But that's not the right understanding about God's grace. ஆனால் அது சரியான புரிதல் அல்ல.
you know, your sowing and your reaping is not going to, you know, fulfill the needs of your life. நீங்கள் விதைப்பதும் அதை விதைத்த பலனை அறுவடையாக பெற்றுக்கொள்வதும் திரும்ப பெற்றுக்கொள்வதும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. You are coming to a place where you are nullifying the understanding of God's grace, how God's system works in giving and receiving. அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தருடைய கிருபை கொடுப்பதிலும் பெற்றுக்கொள்வதிலும் இருப்பதே அந்த காரியத்தின் மூலமாக நீங்கள் மறுதலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். Turn with me to 2 Corinthians chapter 9 verse 8. என்னோடு கூட 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Look at what Paul says here, and God is able to make all grace abound towards you. அங்கே பார்க்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்கள் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று வசனம் சொல்கிறது. அடுத்த வசனமா பாருங்க, God, God is able to make all grace abound towards you, that you always having all sufficiency in all things may abound to every good work. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக ஆவீர்கள் என்று வசனம் 11 வாசிக்கிறோம் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். Look at, you know, God's grace will make you to become abound in all things. பாருங்கள், தேவனுடைய கிருபையானது உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. Look at, when you give your offering, your money and, you know, everything to God with the understanding of grace, what happens there, you know, you don't believe that only through my giving all my needs are going to be met. நீங்கள் தேவனுக்காக காணிக்கையோடு உங்களுடைய பொருளாய் கர்த்தருக்காக கொடுக்கும்போது நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். No, you know, nothing else is going to bring abundance into your life. வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே சம்பூர்ணத்தை கொண்டு வர முடியாது. You got to understand God's system and world system. நீங்கள் தேவனுடைய நியமத்தையும் உலகத்தினுடைய நியமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். God's system is giving and receiving through grace. தேவனுடைய நியமமானது அவருடைய கிருபையினாலே உங்களை கொடுக்கவும் செய்கிறது, அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறது. But in the world system, it is always operating through buying and selling, that takes place an exchange. ஆனால் உலக நியமத்தின்படி பார்க்க போனால் நாம் வாங்குவதும் விற்பதும் என்பதிலே நாம் பணத்தை விரயம் செய்து கொண்டே இருப்போம். Let me show you, you know, how Jesus is saying it is wrong to have an attitude or mentality that, you know, through my giving all of my human needs are going to be met. நான் உங்களுக்கு இயேசு போதித்த பகுதியிலிருந்து எப்படி நாம் நம்முடைய பணத்தை கொடுப்பதிலும் அதை வாங்குவதிலும் செலவழிப்பதிலும் நாம் தேவனுடைய கிருபையை உணராமல் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். We going to see how God is saying that, you know, through your sowing and reaping, you know, your human needs are not going to be met because you should not have a wrong idea about your giving and receiving. நீங்கள் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக நீங்கள் செய்கிற முயற்சி எடுக்கிற வேலை எடுக்க செய்கிற எல்லா காரியத்திலும் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்திலே இங்கே இயேசு சொல்வதை குறித்து நாம் பார்க்கலாம். Look at, you know, Matthew chapter 6 verse 24. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் வசனம் 24 பாருங்கள். That's where we are learning from, you know, for many weeks. அந்த பகுதியை தான் நாம் பல நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். But we're going to continue to read till verse 29. நாம் அந்த பகுதியில் 29 வசனம் வரை வாசிக்க இருக்கிறோம். No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. You cannot serve God and mammon. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. Therefore I say unto you, take no thought for your life, what you shall eat, nor what you shall drink, nor yet for your body, what you shall put on. Is not the life more than meat, and the body than raiment? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Behold the foxes of the air, and for they sow not, neither do they reap nor gather into barns, yet your heavenly father feedeth them. Are you not much better than they? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலஞ்சிகளில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Which of you by taking thought can add one cubit unto his, you know, stature? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? And why take ye thought of
clothes, consider the lilies of the field, how they grow, they toil not, neither do they spin. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. And yet I say unto you that even Solomon in all of his glory was not arrayed like one of these. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றே போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Look at Jesus is specifically introducing this passage to his disciple and he's discussing with them. பாருங்கள், இயேசு கிறிஸ்து முக்கியமாக அவர்கள் சீஷரிடத்திலே இதை குறித்து பேசுகிறார். He's saying, you know, when you give through grace, that you know, when you give and receive and you sow and reap, don't think that you know by your giving you all of your human needs are going to be met. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே கொடுப்பதினாலும் பெற்றுக்கொள்வதினாலும் நீங்கள் நினைக்க கூடாது நாம் all of your needs will be met. தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் என்று. No, God is trying to say here, you know, so point out some few points which is so, you know, important for you to understand this sparrow faith. இங்கே உள்ள ஆகாயத்து பட்சிகளின் விசுவாச பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Look at Jesus saying, look at the, you know, sparrow, look at the lilies, they sow not, they reap not, they toil not, they spin not, yet I am able to provide their daily needs. இங்கே பாருங்கள், இயேசு சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அது உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அவர்கள் எதையும் உழைக்கிறதும் இல்லை ஆனாலும் அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று. You know, why was God able to provide their needs? ஏன் கடவுளால் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடிகிறது? Look at here, there's another point which says, you know, not by your works your daily needs are going to be met. உங்களுடைய வேலைகளினாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சியினாலும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும் என்று சொல்வதற்காக அல்ல. You know, don't mistake me here. We have to do our responsibility on the place where God has placed us. தவறாக நினைத்துக்கொள்ளாதிருங்கள். நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. But we got to know that all of my needs are going to, God is the one who's going to meet me, not depending on my sowing and reaping or toiling or spinning. பாருங்கள், என்னுடைய முயற்சினாலோ என்னுடைய உழைப்பினாலோ என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது, மாறாக தேவனுடைய கிருபையினாலே எல்லாம் நடக்கிறது. That's what God was showing through the life of sparrow and lilies. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே ஆகாயத்து பட்சிகள் மூலமாகவும் காட்டு புஷ்பங்கள் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகிறார். And then in verse 26, if you see, God is saying, you are, you know, much more better than the sparrow and the lilies. இங்கே பாருங்கள், வசனம் 26 இன்படி பார்த்தால், ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று. That means God is saying, if I can value those beings, you know, you are much more greater than them. இயேசு இங்கே சொல்கிறார், நான் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களையும் அவ்வளவு மதிப்பீடு கொடுப்பேன், ஆனால் உங்களை எவ்வளவாக மதிப்பேன் என்று. He's saying, our heavenly father values you much more greater than all of these things. பரமபிதா அவைகளை காட்டிலும் உங்களை மிகவாக வெகுவாக மதிப்பிடுகிறார். So you got to make sure that my daily needs are met not because of my work, it's because of God's love that is upon my life. எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு நாள் தேவையையும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே பூர்த்தி செய்கிறார். You know, by his love he is able to provide my daily needs. அவருடைய அன்பினாலே, அவருடைய நேசத்தினாலே அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். God is not providing your daily need just because you are sowing, reaping, toiling and spinning. கர்த்தர் உங்களுடைய தேவையை நீங்கள் முயற்சி எடுப்பதினாலோ நீங்கள் வேலை செய்வதினாலோ பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறது அல்ல. If you're going to say it is through my sowing and reaping, toiling and spinning, then you are completely trusting your own effort and your own work. நீங்கள் ஒருவேளை என்னுடைய முயற்சியினால என்னுடைய வேலையினால நான் இந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களானால் தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். Now what happens? God is not the source of all of your effort. அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் என்னுடைய முயற்சியிலே தேவனே மூல ஆதாரம் என்று சொல்வதற்கு இடம் கிடையாமல் போய்விடும். Why does God is saying you got to look into the sparrow's fate tonight. ஏன் இந்த இரவிலே இந்த ஆகாயத்து பட்சிகளை நோக்கி பார்க்க கர்த்தர் சொல்கிறார்? Why we have to consider their faith? நாம் ஏன் அவர்களுடைய விசுவாசத்தை நாம் இன்று கற்றறிய வேண்டும்? Because their faith was completely relying on God and making God as their source as long as they are allowed to live on this earth. ஏனெனில் அவர்களுடைய விசுவாசம், ஆகாயத்து பட்சிகளின் காட்டு புஷ்பங்களின் விசுவாசம் தேவனை சார்ந்தே அவருடைய மேலேயே நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் வாழ்கின்ற வரை தேவனை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You know, they completely
completely had God as their source. அவர்கள் முழுவதுமாக இயேசுவே மூலாதாரம் தேவனே மூலாதாரம் என்று நினைத்துக் கொண்டு Now you know why is God comparing that to our life? ஏன் ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் நம்முடைய வாழ்வோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார்? No matter what you have in your hand, you should come to a conclusion saying, Lord, all of these are good, but my source is my heavenly Father to all of my blessing. உங்களிடத்தில் என்ன இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பொருளாதார வாழ்வு இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் என்னுடைய தேவனால் ஆயிற்று என்று சொல்ல வேண்டும். Look at it. He provides all of my need just because he loves me. பாருங்கள், அவர் என்னை நேசிக்கிறதுனாலே என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறவராய். Now you should not have a wrong idea about sowing and reaping. நீங்கள் விதைப்பதையும் அறுப்பதையும் ஒரு தவறான புரிதலை வைத்துக் கொள்ளக்கூடாது. Sowing and reaping is the biblical principle which is given in the Bible. விதைப்பதும் அதை அறுவடையாக திரும்ப பெற்றுக் கொள்வதும் நம்முடைய வேதத்தின்படி அடிப்படையான உண்மை. But sowing and reaping with wrong idea, thinking that my sowing and my reaping is going to meet all my need, is a wrong idea. விதைப்பதும் அதன் பிரதிபலனை நான் அறுவடையாக எடுப்பதும் என்னுடைய சுயநலத்திற்காக என்று நான் உட்கொள்ளும்போது அதை எடுத்துக்கொள்ளும்போது அது தவறான ஒரு புரிதலுக்கு நம்மை கொண்டு செல்லும். I give, I receive because God is gracious to me and he loves me so much. Naan kodukiren adan mulamaga adan prathibalai naan petrukolugiren adu muluvadumaga devudaiya kirubaiyinalai aayichu. So sparrow, you know, faith is a foundational structure for financial, you know, blessing into each and every one of our life. ஆகாயத்து பட்சிகளின் இந்த அடிப்படையான தேவனை சார்ந்திருக்கிற விசுவாசமே நம்முடைய பொருளாதார வாழ்வுக்கு அடிப்படையான ஒரு அடித்தளமாகும். Why you trust him, you make him as your confident, you know rely on him saying that Lord, I believe that you love me, I know just because you love me you will provide all of my day to day needs. ஏனெனில் ஆண்டவரே, நீதான் என் நம்பிக்கை, நான் உம்மில் நம்பியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் நீரே காரணம் என்று நான் அவரை நம்பியிருக்க முடிகிறது. That is how you have to apply your trust in God in the money that God brings into your hand. அப்படித்தான் உங்கள் கரத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற பொருளாதார ஆசீர்வாதமாகிய பணம் ஐஸ்வர்யம் செல்வத்திலும் உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். How is our mind when we have money in our hand? நம்முடைய கரத்திலே பணம் இருக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது? Suddenly some power is coming when money is in your hand. உங்களுடைய கரத்திலே லம்பா பணம் இருந்துச்சுனா சந்தோஷமா ஏதோ உங்களுக்கு ஒரு கிடைச்சது மாதிரி பாப்பீங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப டீசன்டா சொன்னேன், தமிழ்ல ஏதோ ஒரு ஆவி வந்துருது. ஏன்னா some spirit is coming upon you. ஏதோ ஒரு ஆவியை உங்களை ஒரு பூரிப்பை உண்டாக்குறது போல இருக்கிறது. You know, you think differently. நீங்கள் முழுவதுமாக வித்தியாசமாக உணர்கிறீர்கள். No, even how much money comes into my hand, my thinking is going to be clear in making God as the source who brought every, you know, resource into my hand. எவ்வளவு அளவுக்கு அதிகமான பணம் உங்கள் கையில் இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக காரணகர்த்தாவாக என் தேவனுடைய கிருபையால் அவருடைய கரத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். That's why sparrow faith is very important. அதனால தான் ஆகாயத்து பட்சிகளில் இந்த விசுவாசம் மிக முக்கியமானது. They did not had any other opinion, any other option, you know, to make anything else apart from God as their source. ஆகாயத்து பட்சிகளுக்கு தேவனை தவிர வேறு எங்கேயும் இருந்தவர்களுக்கு பிரதிபலன் கிடைத்ததாக அவர்கள் சொல்லவில்லை. They kept God as their source. அவைகள் தேவனே எனக்குரிய மூல ஆதாரம் என்று நம்பியிருந்தது. That's why God has recorded that passage in the Sermon of Mount. எனவே தான் ஆண்டவர் அந்த பகுதியை இங்கே இந்த மலை பிரசங்க பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். He's saying as a parable, you know, look at the sparrow, look at the lilies, you know, they are completely trusting me, they are keeping me as their source to their living. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எவ்வாறு அவைகள் என்னையே நம்பி இருக்கின்றன என்று ஆண்டவர் அங்கே ஓமையாக நமக்கு கற்றுத் தருகிறார். Look, you know, let me give an example, you will understand better. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கட்டும், நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்வீர்கள். Imagine you are working in a company. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. And suddenly that company is going through a, you know, loss and they are about to close it. ஒருவேளை அந்த கம்பெனி திவாலாகி க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துச்சுனா. And you know you are one of the employee in that company. நீங்க அதுல வந்து ஒருவேளை பணி செஞ்சிட்டு இருந்தீங்கனா. And if your company is going through a loss, you will also go through that loss. கம்பெனி திவாலானா உங்களுக்கு வேலை போயிடும். And you know when the job is, you know, when they say you are, you know, you have to stop coming to this company from today,
you know what will happen unga company la irundhu ungalaoda manager yaravadhu indha ilaadhu varakudadhu naalila irundhu neenga velaikku varavendanu sonna ungalaoda nilam eppadi irukum immediately fear will come in you know what will I do tomorrow what will happen to my family what will happen to you know all of my needs naan enoda thevigala eppadi poorthi seivan naalukku naan enna seivan enakku enga kaasu kedaikum appadi neenga polamba aarambichiruve bayam vandu kudikollum if that mentality comes into your mind it is an evident that you have kept the job as the source of your life to meet all of your needs appadipatta oru enna ungal manadile oru bayam kalanda oru enna varumanal neengal ungalde velaiyum andha poruladharathiyume mukkiyapaduthugireergal kathrai alla you have not made God as the source neengal devane aadharam endru neengal paarkavillai remember the source will never change in our life paarungal andha moola aadharam ondume maaradhu God's love will never change in our life devanude anbu ondrum orubodum maaradhu provision you know channel might change in our life namakku pilai pootugira kaaranigal venal maaralam you know that job you know they say you don't come from you know year after don't come to that job they say to you that is one channel which is locked for your life andha velaiyila neenga thodara mudiyadhu endru sonnal adu oru kaarani aandavar kodukkira oru aashirvaadathin oru kaarani thadaippattu pogirathu but your source has not changed aanal ungalde moola aadharam maaravillai you know as long as he is your source he can open any number of channels in your life neengal devaneye moola aadharamaga ungalde poruladhara vaalkile ungal velai sthalathile ungal velaiyile neengal vaippeergalanal kathar oru valiye adaipattal pala valigalai thirakka vallavarai irukkar it applies to all of your situation that you are facing today in your life idu ungalde vaalkile endha soolnilaiyila neenga irundhalum ungalku idu porundhum devil will always you know make you to believe that there is power in the money aanal saathananavan eppozhudhum நீங்க வைத்திருக்கிற பணத்திற்கு தான் சக்தி உண்டு என்று சொல்லிக் கொண்டிருப்பான் he will tell you you know without money you cannot do anything அவன் சொல்வான் பணம் இல்லன்னா உங்களால வாழ முடியாது என்று I got to say without God I cannot do anything in my life நான் இன்னைக்கு சொல்ல முடியும் கர்த்தர் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது if he is not with you how will the money come to you இப்ப கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் பணம் எப்படி உங்களுக்கு ஐஸ்வரியம் செல்வம் எப்படி உங்களுக்கு வரும் if he is not the source who's going to open channels for your life அவர் உங்களுக்கு மூல ஆதாரமாக இருக்கவில்லை என்றால் யார் உங்களுக்காக பல வழிகளை திறக்க முடியும் to be blessed in our financial life we need to have the faith of sparrow in our day to day living நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்முடைய பொருளாதார வாழ்வு வர வேண்டும் என்றால் இந்த ஆகாயத்து பட்சிக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும் many people think provision means you know it should be only in the money அநேக தங்களது பிழைப்புக்கு காரணம் பணம் தான் என்று கருதுகிறார்கள் many people think provision means it should be only money பொருளாதார ஆசீர்வாதம் அல்லது பிழைப்பு எல்லாமே ஆசீர்வாதம் என்னாலே பணம் தான் நினைக்கிறாங்க வளன் வளன் வர வாழ்க்கைக்கு வர வேண்டிய வளன்னா அது பணமா தான் இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க you know it's not like that அது அப்படி இல்ல God can sometime give you money as provision sometime he can you know give you provision as a house as a car as a food you know as anything to fulfill your requirement your responsibility in what God has placed you கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில अनेक வளங்களை வீடா இருக்கலாம் காரா இருக்கலாம் அல்லது ஃபுட்டா இருக்கலாம் என்ன ஏதோ எல்லாத்தையும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் you know because if he is the source you know he can you know continue to you know fulfill all of your provisions in many different ways how you have to fulfill your responsibility அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருப்பதனாலே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார் look at if you read in 1st king chapter 17 you know you find God was able to you know provide food to Elijah he did not give money to him he provided food to him பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 17 ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷிக்கிறார் அவனுக்கு காசு கொடுக்கல ஆனா போஷித்தார் and there was you know his provision was met அவனுடைய வளம் அவனுடைய தேவை அங்க சந்திக்கப்பட்டது you know if you read 2nd samuel chapter 9 you know food clothing and house was given for you know Mephibosheth பாருங்கள் 2 சாமுவேல் 9 அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதின் மூலம் யோனத்தானின் மகனாகிய ஊனமுற்ற மேவிபோசேத்திற்கு உணவு உறைவிடம் எல்லாம் கொடுத்து போஷித்தார் மணி they did not give him money they gave him food they even gave him cloth they gave him house அவனுக்கு அங்க பணத்தை கொடுக்கல செல்வத்தை கொடுக்கல ஆனா உணவு உறைவிடம் எல்லாம் கொடுத்தார் whatever you need if god is the source he can you know provide all of your provision to your life உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தரை மூல ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் Matthew chapter 14 you find god you know through jesus christ he was able to feed 5000 people 5000 men alone food you know at that particular time மத்தேயு 14 ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக 5000 மக்களை போஷித்தார் என்று you know
all these three incidents, no money was there. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் போஷிச்சார், யோனத்தானுடைய மகனை ஆண்டவர் போஷிச்சார், 5000 மக்களை போஷிச்சார், இங்க எங்கேயுமே ஆண்டவர் பணம் கொடுத்தாருன்னு இல்ல. Without money he was still able to meet all of their provision, all of their day to day needs. அங்க பணத்தை கொடுக்காமலே ஆண்டவர் அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Because as long as God is your source, he can provide all of your needs in any means that should come to your life. கர்த்தரே மூல ஆதாரமாக அவரே சோர்ஸ் என்று நாம் எடுத்துக்கொண்டோம்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். That's what grace of God will let you know. That's how God's system will work in giving and receiving. அப்படித்தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய நியமம், அவருடைய கிருபையை முன்னிறுத்தி நமக்கு கொடுப்பதிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலும் அவர் கட்டுத்தருகிறார். I remember I read in a book about a pastor who has gone through this kind of experience. நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறதுல ஞாபகம் இருக்கிறது. ஒரு போதகர் Yes, gone through this experience conducting a leadership conference. ஒரு போதகர் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருந்தாரு. He went to Africa and he conducted this leadership conference. அவர் அந்த தலைமைத்துவ மாநாடு ஆப்பிரிக்கா நாட்டில் அவர் நடத்திட்டு இருந்தார். So that local church pastor organized everything and it was for 1 week that leadership conference. ஒரு வார காலத்துக்காக நடத்தப்பட்ட அந்த மாநாடு அங்க இருந்த ஊழியர்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. So every time after this leadership conference, every day they will take offering. ஒவ்வொரு நாளும் அந்த மாநாடு அந்த சர்வீஸ்க்கு அப்புறம் காணிக்கை எடுத்து கொண்டிருந்தாங்க. And after 5 days this guest speaker who was there to speak on the leadership conference, he asked that local pastor through the offering was your need met? அப்பொழுது ஒரு போதகராக அழைக்கப்பட்ட இந்த போதகர் 5 நாள் முடிவிலே அங்கே இருந்த ஊழியக்காரர்களுடைய தேவைகள் எல்லாம் இங்க வந்த காணிக்கையால சந்திக்கப்பட்டதா என்று கேட்டார். And he said all of the 5 days offering was just able to meet one part of the total expense. ஆனால் அவர் சொன்னதோ ஐந்துல ஒரு பகுதி தான் அதால மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. African people were poor and some were rich and they were able to live according to their standard of their country. அவங்களுடைய நாட்டு பண பழக்கத்தின்படி அவர்களால் அதிகமாக கொடுக்கப்படவர்கள் இருந்தாங்க, குறைஞ்சமாக கொடுக்க முடியவர்கள் இருந்தாங்க. But to the surprise of this speaker who went from America to Africa, he took CDs, he took all the books that will be useful for their leadership, he was able to see all of the books, tapes were sold on the first day itself completely. ஆனா இவர் ஒரு அமெரிக்க போதகரா இங்க இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனதுனால புத்தகங்கள் சிடிக்கள் எல்லாம் கையில எடுத்துட்டு போனார். ஆனா முதல் நாளே அவர் கொண்டு போன புத்தகங்கள் அந்த குறுந்தகடுகள் எல்லாம் விற்பனைக்கு ஆயிடுச்சு. So he was able to understand people were interested to do an exchange but not interested in giving through grace and understanding how God wants to bless their life. அதிலிருந்து அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால் மக்கள் வாங்குவதிலும் செலவழிப்பதிலும் அதிக பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று. They were not interested in giving. They were not valuing what is the outcome through giving and receiving which happens through God's grace. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்கு கொடுப்பதிலே அவர்கள் அக்கறை இல்லாமல் இருந்தார்கள். There was another survey done among the charismatic Christians. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சர்வே நடத்தப்பட்டது. It happened in 19th century and this is the outcome of that survey result is. 19th நூற்றாண்டிலே இப்படியாக அந்த சர்வே நடத்தப்பட்டது. The survey result says that the charismatic Christians, they give offering per year only 1500 to 2000 rupees. அந்த சர்வேயின் படி பார்க்க போனா அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒரு வருஷ காலத்துக்காக அவங்க கொடுத்த காணிக்கையானது அதிகபட்சமா 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா இருந்தது. So per week they only give 20 to 40 rupees. அதாவது ஒரு வாரத்துக்கு அவங்க கொடுத்த காணிக்கை 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் தான் இருந்தது. And the same survey says the charismatic Christians were ready to buy anything, whether it's a Christian stuff or whatever it is, they were able to spend rupees 150 to 200 per week. ஆனால் அதே சர்வே சொல்லுது அவங்க வந்து அங்க இருந்த அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட பொருட்களையோ அல்லது மற்ற பொருட்களையோ வாங்குவதற்கு அவர்கள் செலவழித்ததோ 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு. So per year they were almost spending 7000 to 7500. ஒரு வருஷத்துக்காக அவர்கள் செலவீனம் செய்தது 4000 to 7500 மேல. 7000 to 7500 மேல. Look at that survey says they were giving less in the value which can
bring a great outcome to them, but they are giving more in the value which will come less to them. Paarenga indha survey mulama nam paakkuradhu avanga kodukkuradhile kammiya kodutanga ana avanga selavin seidhaliyo vaanguvadhaliyo adhiga panatha selavichanga. You know, they did not understand in what is the real outcome, but they were giving to something else where they will just, you know, let their money go out, something like that. அவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் இருக்கிற அந்த மதிப்பை உணராம மற்ற செலவினங்களுக்கு அவங்க காசு செலவழிக்கிறதிலிருந்து அவங்க அந்த பணத்துக்கு கொடுத்த மதிப்பை நம்ம பார்க்கணும். Why do I say that example? எதற்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன்? If you don't keep God as the source, you know when it comes to giving and receiving, your mentality will be different. நீங்கள் கர்த்தரே மூல ஆதாரம், தேவனுடைய கிருபையினாலே நான் கொடுக்கிறேன் என்பதை உங்கள் மனதிலே இல்லை என்றால் உங்களுடைய செலவினமும் இதே மாதிரி தான் இருக்கும். Even if the saree is 10,000 rupees, you will ready to buy that saree. Even உங்களுடைய சேலை 10,000 ரூபாய் இருந்தாலும் அதை ஆசையோடு வாங்குறதுக்கு முற்படுவீர்கள். You will anyhow, you know, collect that 10,000 rupees and go to that shop, buy that saree. எப்படியாவது 10,000 ரூபாய் திரட்டி அந்த சேலையை வாங்க முற்படுவீர்கள். Majority ladies are here. I'm just giving that example. நிறைய பேர் பெண்களா இங்க இருக்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். But I'm just saying it happens in common and things like that. இது சாதாரணமாக நம்ம உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நடந்துக்கிட்டு. But when it comes to give and receive according to the grace of God, according to God's system, we don't take effort and do that in doing that. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்தின்படி நாம் கொடுப்பதிலும் நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்வதில் நாம் கவனம் செலுத்துவோமானால் இந்த மாதிரியான காரியங்களை செலவினத்திலே நாம் உட்பட மாட்டோம். That shows, you know, who is the source of the money that is in your hand. அது இப்பொழுது உறுதிப்படுத்துகிறது நீங்கள் யாரை மூல ஆதாரமாக உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே நீங்கள் வைக்கிறீர்கள் என்று. To establish this sphere of faith, you know, I want to teach you two things. உங்களுக்கு இந்த வளத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த ஆகாயத்து பட்சிகளை பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கு. To establish sphere of faith, you know, there are two things that should be learned in our life. ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். One is most important is you got to know the place of your provision. முதலாவது நீங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வளம் வரக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். If you don't know the place of your provision, you will never establish the faith of sparrow, making God as the source of everything in your life. உங்களுக்கு பிழைப்பூட்டும் வளம் வருகின்ற இடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முற்படவில்லை என்றால் உங்கள் ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே வளராது. I want to show you from the passage in 1 Kings chapter 17. ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்திலிருந்து அதை நான் உங்களுக்கு கற்றுத் தர இருக்கிறேன். It's an interesting passage regarding understanding, discovering the place of God's provision in our life. மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தருடைய மூல ஆதாரமாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பகுதி. From verse 2 to 6, you know, you will find God is speaking to Elijah. வசனம் 2-லிருந்து 6 வரை கடவுள் ஆண்டவராகிய தேவன் எலியாவோடு பேசுகிறதை பார்க்கலாம். Look at, you know, God is trying to, you know, make him discover the importance of God's place and channel through which God wants to, you know, meet all of his provision to his life. பாருங்கள் எலியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய தேவையை கர்த்தர் எவ்வாறு பூர்த்தி செய்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். He was showing him the place and the channel through which God can provide all of his need to his life. ஆண்டவர் எலியாவுக்கு அந்த இடத்தையும் வளம் வரக்கூடிய இடத்தையும் அவளம் எப்படி வர வேண்டும் என்கிற அந்த காரணியையும் காட்டுகிறார். Look at, you know, verse 2 says, and the word of the Lord came unto him saying, வசனம் 2 சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. Look at, you know, once the word of the Lord came to him, he was able to discover something that God, through the word, is able to make a place or a channel of provision to his life. பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே அவனுக்கு வரக்கூடிய வளத்திற்குரிய அந்த இடத்தையும் வளம் வரக்கூடிய காரணியையும் அறிந்து கொள்கிறான். Verse 3 says, get thee hence and turn thee eastward and hide thyself by the brook Cherith that is before Jordan. வசனம் 3 சொல்கிறது நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிருந்து. And verse 4 says, and shall be that thou shall drink of the brook, and I have commanded the ravens to feed thee there. வசனம் 4 சொல்கிறது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடவே. So he went and did according unto the word of the Lord, for he went and dwelled by the brook Cherith there, that is before Jordan. கர்த்தர் அவனோடு பேசின வண்ணமாகவே அவன்
அந்த யோர்தானுக்கு நேராக கேரித்து ஆற்றில் போய் அங்கே அவனுக்கு கிடைக்க அந்த வளத்தை பெற்றுக்கொண்டான். And the ravens brought him bread and fresh in the morning and bread and flesh in the evening he drank of the brook. பாருங்கள் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. Look at here, you know, God is trying to show him the place and the channel of his provision to his life. பாருங்கள் இங்கே கர்த்தர் அவனுக்கு அங்கே அந்த வளத்தையும் காட்டுகிறார், அந்த வளத்துக்கு இருக்கக்கூடிய இடத்தையும் காட்டுகிறார். First he got the word of God. முதலாவது அவன் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. And through that word God is giving him instruction to the, you know, provision that should be met in his life to find out the place and the channel how God is going to meet his provisions. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வளத்தையும் அந்த இடத்தையும் அறிவுறுத்துகிறார். He is giving him specific instruction what he has to do to take his provision for his life. அந்த வளத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நேர்த்தியாக அவனுக்கு குறிப்பிட்டு இந்த இடத்துக்கு போ என்று கற்றுக் கொடுக்கிறார். Look at God will speak to you. பாருங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார். He will give you specific instructions. அவர் உங்களுக்கு குறிப்பாக அவர் குறித்து உணர்த்துவார். You need to have the leading of the, you know, truth and the spirit which determines and gives you understanding of God's provision in your life. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வளத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நடத்தப்பட வேண்டும். Look at here, God is saying to him, you know, now you have to get up, go into a place where I name for you. இங்க பாருங்கள் எலியா வேதத்தில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று. Now he's going to, you know, the Cherith. There is where his provision starts. பாருங்கள் அவன் அங்கே கேரித்தாட்டனுக்கு போய் அங்கே கர்த்தருடைய வளத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். Now when he went there, you know, he knew before going there itself, you know, he knew there is a famine going to take place, but yet he trusted, he had faith in the word of God who gave him instruction. அவன் அங்கே போவதற்கு முன்பாகவே அங்கு வறட்சி இருக்கும் பஞ்சம் இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். Look at, you know, he makes him ready by the faith that he had in the word of God, trust in the instruction that God gave him. He went to the place where God instructed him. ஆனால் கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கையா இருந்தனால் கர்த்தரையே சார்ந்திருந்ததனால் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கேரித்து ஆற்றண்டைக்கு போய் அங்கு கர்த்தருடைய வளத்தை பெற்றுக்கொண்டான். Imagine God is speaking to you like this. பாருங்கள் கர்த்தர் உங்களோடு இப்படி பேசுகிறார் என்றால், get up, எழுந்திரு, go, போ, and I will feed you through a raven, you know, every day in your life. நான் உன்னை காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். You, what will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Lord, are you really saying that to me? ஆண்டவரே உண்மையிலேயே நீங்க சொல்றீங்களா அப்படி கேப்பீங்களா? I don't think you are really speaking to me, Lord. நான் அப்படி நினைக்கல ஆண்டவரே, நீங்க கூட பேசுறீங்க அப்படி சொல்றீங்க. I don't think this is the right instruction that you are giving me. ஆனா இது சரியான ஒரு அறிவுறுத்தல் நான் நினைக்கல அப்படினு சொல்றேன். ஏன் அறிவுக்கு இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. It is foolish to my thought. என்னுடைய அறிவுக்கு இது முட்டாள்தனமானது என்று நான் சொல்றேன். So I don't think it is your instruction, Lord. இது உம்முடைய குறிப்பு இல்ல என்று நான் சொல்றேன். I think you are giving to my husband this instruction. ஒருவேளை இது என்னுடைய கணவருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அறிவுறுத்தலா இருக்கும்னு நான் சொல்றேன். No, Elisha was not saying like that. ஆனா எலியா அப்படி சொல்லல. He knew there's a famine. அவனுக்கு தெரியும் அங்க பஞ்சம் உண்டு என்று. But yet he trusted, he had faith in the word and in the specific instruction that God gave to him. ஆனாலும் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையிலே அவன் நம்பிக்கையா இருந்து உறுதியாய் கர்த்தரை சார்ந்து இருந்ததனாலே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். That shows that he did not trust on the raven, or he did not trust looking at the famine, but he trusted on God who can change everything and make every day that the provision can come to his life. இதை காண்பிக்கிறது அவன் காகத்தை நம்பியும் இல்லை அல்லது பஞ்சத்தை பார்த்தும் இல்லை, ஆனா எல்லா வளங்களையும் கொடுக்கவல்ல ஆண்டவரையே சார்ந்திருந்தான் என்பதை. Have you ever thought where this raven will bring collect food? நீங்க எப்பமாவது நினைச்சிருக்கீங்களா காகம் எங்க இருந்து இந்த இறைச்சி எல்லாம் எடுத்து வரணும்? எங்க கலெக்ட் பண்ணனும் பாத்துக்கிங்களா? ஏனோ காக்காக்கே நம்மளே காக்காக்கான்னு கூப்பிட்டு தான் கொடுப்போம். ஏனோ look at, you know, God is saying I'm going to, you know, make that raven to collect and bring bread and flesh. ஆனா கர்த்தர் சொல்றார் காகங்களை கொண்டு உனக்கு இறைச்சியையும்
நான் உனக்கு அப்பத்தையும் கொடுப்பேன் என்று. You know, he trusted that. ஆனால் அவன் அதை நம்பினான். He went there. அங்கே போனான். You see that God was able to, you know, bring fruit, food and meat every day in the morning and in the evening. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் சாயந்தரமும் அவனுக்கு இறைச்சியும் அப்பமும் கர்த்தர் கொடுத்தார். Imagine if he questions God and if he remained in that same place without getting and going to the place where God wanted him to go. பாருங்கள், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கேரிதாண்டனிக்கு வராம அங்கே இருந்திருந்தா என்ன இருக்கும்னு. Look at, you know, he would have definitely gone into that famine in his, into his own life. அப்படி அவன் கேரிதாண்டனிக்கு வராம இருந்தான அந்த பஞ்சத்துல அவன் அடிபட்டு போயிருப்பான். And he will be, you know, angry with God. He will say something, he will murmur against God. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக கோபப்பட்டு முறுமுறுத்திருக்கலாம். You know, but you know, he went to that place. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேரிதாண்டனிக்கு அவன் வருகிறான். You might be wondering, you know, am I in the right place? நீங்க ஒருவேளை ஆச்சரியப்படலாம், நான் சரியான இடத்துல இருக்கேனா? You don't have to worry, you are on the right place. ஆனா நான் சொல்றேன், நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. Your job is the right place. நீங்க வேலை செய்ற உங்க இடம் சரியான இடம். Your business is the right place. நீங்க செய்ற வியாபாரம் சரியான இடம் வியாபாரம் என்று. You know, in that you got to hear the instruction that God wants you to do every day in that work, in the responsibility that God has placed you. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வேலையிலும் அந்த வியாபாரத்திலும் நீங்க செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் அந்த இடத்துல கர்த்தரை நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்கிறவர்களா எனக்கு இருக்கு. Look at verse 7 and 9. 7 to 9 is much interesting. பாருங்கள், வசனம் 7 to 9 மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Now he is eating every day bread and flesh. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவன் இறைச்சியையும் அப்பமும் புசித்துக் கொண்டிருக்கிறான். Suddenly that is, you know, God is stopping that provision. ஆனா சில நாட்களிலேயே அந்த வளத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். Look at, and it came to pass after a while that the brook dried up because there had been no rain in the land. பாருங்க, வசனம் 7 சொல்றது, அங்க மழை பெய்யாதபடியால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. Look at, every time when your provision is stopped, you will definitely hear the word of God, the voice of God in your life. ஒவ்வொரு நாளும் வளங்கள் உங்களுக்கு அப்படியே வராம இருந்துச்சுனா நீங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை பாப்பீங்களோ? No, no, you will hear the voice of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். Look at 7 says it, the water dried up and the, you know, God stopped the raven. And verse 8 says, and the word of the Lord came unto him again. பாருங்கள், வசனம் 7 சொல்கிறது ஆறு வற்றி போயிற்று என்றால், வசனம் 8 சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று. Look at again verse 9 says God is saying rise up, go to Sarabath. ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது எழுந்து நீ சாரிபாத்துக்கு போய் என்று. There I'm going to feed you, I'm going to continue the channel of provision through that widow woman for your day-to-day life. அங்கே சாரிபாத்திலே நான் உனக்கு உன்னை போஷிப்பேன் சாரிபாத் உதவியின் மூலமாக என்று கர்த்தர் சொல்கிறார். You will have your day-to-day provision through that woman. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரமும் உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Look at, two things is very important for us to understand. We have to know our place of provisions. இங்கே பாருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வளத்தில் இரண்டு காரியம் முக்கியமானது. One, you have to hear the word of God. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சத்துடைய சத்தத்தை கேட்க வேண்டும். Second, when you hear the word of God, in that word God will give you specific instruction what you have to do to analyze and find out your place of provisions. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வார்த்தையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வளத்துக்குரிய இடமும் அடையாளமும் அங்கு கிடைக்கும். One of the funniest thing here is God is saying get up, go to the widow, you know, Sarabath, there's a widow and I'm going to provide through her to your life. இங்கே கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவையின் மூலமாக உன்னை பராமரிப்பேன் என்று. Now if I was Elijah, I would ask God like this. நான் ஒருவேளை எலியா இருந்தா நான் கர்த்தரை இப்படி கேட்டிருப்பேன். Lord, already I was eating through raven here. கர்த்தாவே, நான் ஏற்கனவே இப்ப காகங்கள் மூலமா இறைச்சி அப்பவும் சாப்பிட்டு இருக்கேன். Now if you are taking me to some other place, it should be better than what you are giving me. இப்பொழுது நீங்க வேற ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனீங்க, இந்த இடத்தை விட நல்ல இடமா எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். Lord, why are you taking me to a poor widow? ஏன் ஆண்டவரே ஒரு விதவை இடத்துல நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்கு. Take me to someone who's rich in that Sarabath. அந்த சாரிபாத்ல ஒரு நல்ல ஒரு பணக்காரன் இடத்து வீட்டுக்கு கூட்டி போங்க ஆண்டவரேன்னு கேக்கு. No, no, no. Every time when God gives you a specific instruction, in that instruction itself God has something to accomplish for you and through you to someone else. கர்த்தர் கொடுக்கின்ற அவருடைய வார்த்தையிலே, அவர் கொடுக்கின்ற அந்த அறிவுறுத்தலிலே நமக்கும் நம்மூலமாக அங்க நம்மை சார்ந்து இருக்கிற அவர்களுக்கும் ஒரு நன்மை உண்டாகும். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? If he gives you instruction, he is going to accomplish it in your life and through you is going to accomplish to someone else. கர்த்தர் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாரானால் உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் மூலமாக யார் இடத்துல அவர் அனுப்புறாரோ அவர்களுக்கும் ஆசீர்வாதம். Now Elijah understood, all right Lord, I'm going, you know, I know you will provide my channel
wherever you take me. Now Elia purindu kondan andavare neer enge nadupnalo angu neer enai boshika vallavarai irukkireer. Verse 10 to 16, go home, read, you know, I'm going to, you know, just outline it. Vasanam 10 to 16 neenga veettukku poi vasichukonga na ippozhudhu adhu surukkama ungalukku solla virumbugiren. There, you know, he's going, he's meeting the poor widow in the Sarabath. Ange Sarabath oorla poi andha vedhaviye எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். Now look at, you know, when he looks at that woman, you know, he was able to see her condition. அவன் அந்த விதவையை பார்க்கும்போது அவளுடைய சூழ்நிலையை அவன் அறிந்து கொள்ள முடிந்தது. And looking at her condition, he should have come to a conclusion like this. அவளுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் இப்படியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். And that conclusion, she is already a poor widow. ஏற்கனவே அவள் ஒரு ஏழ்மையான விதவை. How will I ask her to give meal for me? அவங்க கிட்ட போய் நான் எப்படி எனக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொல்ல முடியும்? That should be the, you know, natural thought that should have gone into the mind of Elijah. அதுதான் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா எலியாவுக்கு வந்திருக்கும். But God made him to go there by believing the word and believing the instruction what God has spoken to him. ஆனால் கர்த்தர் சாரிபாத் ஊருக்கு போய் அந்த விதவையை பார்க்க சொன்னது அவர் சொன்ன வார்த்தையிலும் அவர் சொன்ன அறிவுறுத்தலிலும் மிக மகிமை இருந்தது. God wants to use Elijah to teach that, you know, poor widow who is in the Sarabath, you know, the faith of a sparrow. கர்த்தர் எலியாவின் மூலமாக அந்த சாரிபாத் விதவைக்கு இந்த ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அனுப்புகிறார். One thing I really liked in this, you know, particular passage is that she's saying she has the last flour and oil in her hand that she's going to make eat with her son and they're going to die. இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி அவள் சொன்னது கடைசி சமயத்தில் எண்ணெயும் மாவும் கொஞ்சம் இருக்கதை சாப்பிட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று சொன்ன வார்த்தை. That, you know, really struck my mind. God showed me, look at her source is completely on the flour and oil. Her source is not God at that particular moment. கர்த்தர் அந்த பகுதியின் மூலமாக என்னோடு கூட பேசினது அந்த சாரிபாத் விதவை அந்த மாவையையும் எண்ணெயையும் மட்டும்தான் சார்ந்திருந்தாள் என்று. But what is Pharaoh's faith? ஆனால் ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் என்ன? Pharaoh's faith is not trusting on your sowing and on your reaping, on your toiling, on your spinning. ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் நாம் உழைப்பதிலோ அல்லது நீங்கள் உழைப்பதிலோ அல்லது நீங்கள் பிரதிபலனாக பெற்றுக்கொள்கிற நன்மையோ சார்ந்து அல்ல. No, Pharaoh's faith is that, you know, God values me, God loves me, he will take care of my day to day needs. I keep God as my source. ஆகாயத்து பட்சிகள் விசுவாசமோ நான் கர்த்தரை பிரதானமாக வைத்திருப்பதனாலே என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது. But here this woman, you know, poor widow, she is completely trusting on the material that she is having in her hand. ஆனால் இங்கே இந்த சாரிபாத் விதவையோ அவள் வைத்திருந்த அந்த மாவையும் எண்ணெயையும் சார்ந்திருந்தது. That's why she is saying when the flour and the oil was reducing day by day and she is giving a statement, finally now I have the last one, so I'm going to eat this and I'm going to die. எனவே தான் மாவும் எண்ணெயும் குறைந்து கொண்டே வரும்போது அவள் இறுதியாக சொன்னது எனக்கு குறிக்கிறது கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் தான் இருக்கு அதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். So God wanted to change a trust from the material to the living God who can provide everything to our life. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அந்த உலகப் பொருளான அந்த மாவின் மீதும் எண்ணெயின் மீதும் இந்த நம்பிக்கையை மாற்றி தேவனையே சார்ந்து கொள்ளும்படியாக அங்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். So he used man of God saying, go prepare but bring the first bread to me so that I will eat and you will be blessed. அதனால தான் எலியாதிருக்கதரிசின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், போ அந்த மாவில் எனக்கு முதல் அடையை எடுத்து வா, அதன் மூலமாக நானும் எனக்கும் அந்த வளம் கிடைக்கும், உனக்கும் அந்த ஆசீர்வாதம். When she did that, you know, she was able to come out from the belief of the material thing and believe on the living God who spoke through Elijah to her life. ஜீவனுள்ள தேவன் எலியாவின் மூலமாக பேசின அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததுனாலே அந்த சாரிபாத் விதவை அந்த பொருளின் மீது இருந்த நாட்டத்தை விட்டுவிட்டு தேவனை சார்ந்து வாழ ஆரம்பமாய் ஒரு புதிய அத்தியாயம். The moment she trusted on the word of God, provision started to come into her life. கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய வளம் அவளுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. The moment she made God as the source, every lack was, you know, removed from her life. கர்த்தரே எனக்கு ஆதாரம் என்று அவள் நம்பின போது அவளுடைய எல்லா குறைவுகளும் நிறைவானது. The Bible says, you know, throughout that famine she was not lacking flour and oil. வேதம் சொல்லுகிறது அந்த பஞ்ச நாட்கள் முழுவதிலும் அவள் எதிலும் குறைவில்லாதவளாய் இருந்தாள். Because, you know, when she acted in trusting on the word and making God's word as the source of her life, God was able to
make us see a miracle in our life, in our day-to-day need. ஏனெனில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரையே நம்பி தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததினாலே கர்த்தருடைய தேவையை சந்தித்தார். Amen. You know, if you can make God as the source of your life, நீங்கள் கர்த்தரை மூல ஆதாரமாக அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று கொள்வீர்களானால், you know, then provision will start in your life. அனைத்து வளங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். You will know where to be, you know, you will know your place, you will know the channel of God's provision. You will not be murmuring, you will not be complaining. நீங்கள் நான் எங்கே இருக்க வேண்டும், எங்கிருந்து எனக்கு வளம் வர வேண்டும், நான் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நானால் முறுமுறுக்க மாட்டீர்கள். I don't have time to say the second thing here tonight. இந்த இரவில் இரண்டாவது பாயிண்ட நான் சொல்றதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. The second thing that can, you know, establish your sparrow faith is you got to have strong judgment, strong conviction, strong deliverance in making God as the source of your life. ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் இரண்டாவது காரணம், இரண்டாவது உங்களுடைய விசுவாசத்தில் ஒரு உறுதியும் ஒரு நிலைப்பாடும், அதன் மூலமாக முழு விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். You have to have a strong conviction. ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும். And that conviction is that, you know, God is my source, nothing else. அந்த அர்ப்பணமானது தேவனே என்னுடைய வாழ்வின் ஆதாரம். Sometimes it will not come through prayer, it will not come through something else. அது ஜெபத்தினாலும் மற்ற எதனாலும் வராது. But it comes through demonstrating in your practical life, keeping God as the source for your day-to-day need. அது உங்களுடைய வாழ்விலே, அனுதின வாழ்விலே நீங்க நடைமுறையிலே அதை அத்தியாசப்படுத்தும் போது மட்டுமே அதை நீங்க அறிந்து. Look at Jesus demonstrated on the young rich man's life. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பணக்கார அந்த பணக்காரத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே அதை நடைப்படுத்தி காண்பித்தார். You know, Jesus, you know, was able to show him that money is the source of your life. அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே பணம் அவனுக்கு அங்கே மூல ஆதாரமாக இருந்ததை சுட்டி காண்பித்தார். He said, you know, he was asking Jesus, Lord, tell me, what should I do to inherit the eternal life? அவன் கேட்ட, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. And Jesus finally said, go sell all of your property and give to poor. Yesu sonnar, nee poi ella unudaiya sottugalai vittu eelaiyalukku kodu endru. Why was God saying that? Yen adai kartha sonna? God told him, go sell all your property, make it into money, and, you know, then give to poor, then come back to me. Kathra avanukku sonnadhu, nee poi unudaiya sottugalai vittu panamaaki adai eelaiyalukku kodu endru sonna. There God is showing, you know, your love is towards money, not towards God. Ange kathra avanukku sutti kaata virumbuvathu unudaiya அர்ப்பணம், அது உன்னுடைய மனம் பணத்தில் தான் இருக்கிறது என்பது. You are keeping money as the source. நீ பணத்தையே ஆதாரமாக நீ வைத்துள்ளாய் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். One of the interesting thing there, God is saying, go, you know, make all a property into money, give it to poor, and then come back to me. In Proverbs, you know, if you read in Proverbs verse 19 and 17, it says, he who gives to poor, he is lending to God, and God will repay him back. நீதிமொழிகள் 19 வசனம் 17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. Look at, God was saying something more valuable for him. பாருங்கள், கர்த்தர் மிகவும் மதிப்புள்ள ஒரு பொருளை அவனுக்கு கொடுக்கிறார். He is saying more valuable thing to him. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். He is saying, sell, make it into money, give to poor, then come back to me. And God is saying, if you give to poor according to the word of God, I will repay it back to you. பாருங்க, அவர் சொன்னது, நீ உன்னுடைய பொருட்களை எல்லாம் விற்று பணமாக்கி அதை ஏழைக்கு கொடு என்று சொல்லிவிட்டு, இந்த வசனத்தின்படி, நீதிமொழிகள் 19:17 படி, நீ ஏழைகளுக்கு உன்னுடைய பணத்தை கொடுத்திருந்தால் எனக்கு கடன் கொடுக்கிறார், நான் ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். You know, God is saying, I will repay it back to you. நான் மறுபடியும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். He did not, you know, understood what God was saying to him. He was blind in the scripture, he was blind in the love of God, and that's why he was so, you know, driven by the money and kept money as the source of his life. அவன் பணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவனாய் இருந்தனாலே அவன் இயேசு சொன்னதை புரிந்து கொள்ள முடியாதவனாய் குழப்பத்திலே இருந்தான். You know, when you are in that confusion, if you keep money as the source of your life, then you are stopping by your own effort the provision and the blessing that God wants to bring into your life. நீங்கள் இந்த மனிதனை போல பணத்தையே ஆதாரமாக வைத்திருப்பீர்களானால் அவனை போல வளம் உங்களுக்கு கிடைக்காதபடி தடுத்து நிறுத்துகிறவர்களாய் நீங்களே மாறிவிடுவீர்கள். The basic foundation for our financial blessing tonight that God is saying is you got to develop the sparrow faith in your life. நம்முடைய பொருளாதார வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை ஆதாரம் நாம்
இந்த ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். You got to apply that day to day life. அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்விலே அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். As you go through need, you got to act like the faith of a pharaoh sparrow. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகள் வரும்போது ஆகாயத்து பட்சிகளைப் போல நீங்கள் நடக்க வேண்டும். You should know your place and your channel of God's provision in your life. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வளம் கொடுக்கிற அந்த இடத்தையும் அவர் கொடுக்கிற காரணிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must have a strong conviction that I will deliver myself from keeping money as the source, but I will keep God as the source of my life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியான நிலைப்பாடு தேவனே என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்பதை உறுதிப்பாடோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Shall we stand to our feet and pray? நாம் எழுந்திருந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் பண்ணுவோம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்கள் நம்முடைய மனதில் அதிகமாய் ஆண்டவர் அது பதியவும், அந்த குருவியின் விசுவாசம், ஆகாயத்தின் பச்சையினுடைய விசுவாசம் இன்றைக்கு நமக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாடம். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பணம் என்று வரும்போது ஆண்டவர் அதில் ஆதாரமாக இருக்கிறாரா? பணம் என்று வரும்போது கர்த்தரை ஒதுக்கி வைக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேனா? என்னுடைய ஆதாரம் அவர்தான், என்னுடைய வளன் அவர்தான். எனக்கு எந்த இடத்துல எனக்கு தேவன் வளன் வர வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை என் வாழ்க்கையில் நான் ஸ்தாபித்து கொள்ளணும்னா இந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு இருந்த அதே விசுவாசம் எனக்கு வரணும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இணையதளத்தின் மூலமாய் கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தங்களை நிதானித்து சோதித்து அறிந்து பணம் என்று வரக்கூடிய அந்த ஒரு ரிசோர்ஸில் ஆண்டவரே நீர் எங்கள் ஆதாரமாக இருக்கிறீரா, அல்லது அதில் நாங்கள் எண்ணுகிறபடியே எங்களுடைய காரியத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோமா? ஆண்டவர் அதில் ஒரு ஆண்டவரே ஒரு கன்விக்ஷன் வரணும், அதில் ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு வரணும். பணம் என்னுடைய ஆதாரம் அல்ல, கர்த்தரே என் மூல ஆதாரமாக இருக்கிறார் என்கிற முழு நம்பிக்கையும் நிச்சயமும் உறுதியும் எங்களுக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவரே பணம் தான் மூலாதாரமா இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அதை கொண்டு போய் உன் ஆஸ்தியை விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பின்பற்று என்று சொன்ன போது வசனம் அடைந்து அவன் போனான் வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது எங்கள் மனம் வசனத்தோடு போகல, சந்தோஷத்தோடு போகிறோம். காரணம், கர்த்தர் எங்கள் ஆதாரமா இருக்கிற வரைக்கும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகிறோம். ஆண்டவரே, பணம் ஒரு நாளும் எங்கள் ஆண்டவரை வாழ்வை ஆளுகை செய்ய முடியாது, கர்த்தரே எங்களை ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படி சொல்ல வரும், ஆண்டவரே நீர்தான் எங்களை ஆளுகிறவர், நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர்தான் எங்களுக்கு வேலை கொடுக்கிறவர், நீர்தான் எங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறவர், ஆண்டவரே நீர்தான் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படி உண்மை நாங்கள் காண, அப்படி உண்மை நாங்கள் அனுபவிக்க இன்றைக்கு நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஸ்பேரோ ஃபெய்த் ஆண்டவரே, ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளுடைய விசுவாசத்தை நாங்கள் எங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்தி அதை எங்கள் பொருளாதாரத்தில் அஸ்திபாரமாய் நாங்கள் வைத்து ஆண்டவரை இன்று முதல் எங்களுடைய பொருளாதார நிலையில் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பழுகி பெருகக்கூடிய ஒரு நிலைக்குள் கர்த்தரங்களை கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய கருத்தரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை இந்த பொருளாதாரத்தை குறித்த ஆண்டவரை வெளிச்சம் எங்களுக்குள்ள உண்டாகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாரமும் உடைய பிள்ளைகளை வெளிச்சமாக்கி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரை கேட்ட வசனங்கள் ஆண்டவர் அவளுக்குள்ள ஆண்டவர் உடைய ஆலோசனையை கொடுக்கட்டும். மறுபடியும் தவறான காரியத்தை எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் கையாளாதபடிக்கு எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி சரிப்படுத்தி நன்மைக்குள் எங்களை வழி நடத்தி செல்லும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
போயிட்டு வாங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கட்டும், வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க.